ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் லைஃப்பில் நடந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் வந்து தொடக்கத்தில் பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இந்த சினிமா வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். பரமக்குடியில் பிறந்த நம்ம சியான் விக்ரமோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கென்னடி வினோத்ராஜ் அப்படிங்கிறது தான் இவர் உண்மையான பேர். விக்ரம் வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை வந்து சேர்ந்தவர். இவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் விக்டர். ஸோ விக்ரமோட அப்பா தான் விக்ரம் வந்து சினிமாவில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோயோலா காலேஜில் கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் சென்னை ஐஐடியில் சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றிருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து மோதி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நம்ம சியான் விக்ரமோட கால் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தார். ஸோ அந்த 3 வருஷத்தில் நம்ம சியான் விக்ரம் வந்து கிட்டத்தட்ட 23 தடவை அந்த காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கால் வந்து சரியானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பா நினச்சி பாருங்கள், 23 தடவை ஒரு காலில் ஆப்ரேஷன் பண்ணால், ஸோ ஐயோ நினச்சி பாருங்கள். ஸோ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம சியான் விக்ரம் வந்து சினிமா லைஃபுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சியான் விக்ரம் வந்து விளம்பரங்களில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மாடலிங் மூலம் வாழ்க்கையை தொடங்கின நம்ம சியான் விக்ரம் வந்து கலாட்டா குடும்பம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து நடிக்கிறாரு. விக்ரமோட ஃபஸ்ட்டு மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கண்மணி. ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்து நம்ம சியான் விக்ரம் வந்து படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இயக்குநர்களை வந்து தேடி அலைகிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சாமுராய் அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த மூவி தான் நம்ம சியான் விக்ரமோட வாழ்க்கையை மாற்றி முதல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த சாமுராய் மூவி தான். ஸோ இந்த சாமுராய் மூவி தான் விக்ரமை வந்து ஹாலிவுட்டில் வந்து அறிமுகப்படுத்தினுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1999 பாலா இயக்கத்தில் சேது அப்படிங்கிற மூவியில் வந்து நடித்தார். ஸோ இந்த மூவி தான் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனை படைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த சேது படம் மூலம்தான் நம்ம விக்ரமுக்கு சியான் விக்ரம் அப்படிங்கிற பேரே கிடைச்சிது. இவர் நடிப்பில் வெற்றி பெற்று விருதுகளை தட்டி சென்ற மூவி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி, தூள், சாமி, அன்னியன், பிதாமகன், தெய்வ திருமகள் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் இப்போ 2021 கோப்ரா மற்றும் த்ரூ நட்சத்திரம் அப்படிங்கிற ரெண்டு மூவி வந்து ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொரோனா வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் இந்த ரெண்டு மூவியும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சியான் விக்ரமோட 2022, அதாவது நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன மூவியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் 16, பொன்னியன் செல்வன், இந்த ரெண்டு திரைப்படங்களும் நெக்ஸ்ட் இயர் அதாவது அடுத்த வருஷம் வந்து திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மூவியுமே ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் நம்ம சியான் விக்ரம் வந்து இன்றைக்கி சினிமா லைஃபுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கி யாரும் எட்ட முடியாத ஒரு இடத்துலையும் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.